தாக்கம் உலகெங்கிலும் கிட்டத்தட்ட லட்சம் பேர் உயிரிழப்பு பல நாடுகளில் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தொடக்கம் பேச்சுவார்த்தைகளில் தேக்கம் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து ஒப்பந்தமின்றி பிரிட்டன் விலக வாய்ப்பு ஆப்கான் தாலிபான் தோஹா பேச்சுவார்த்தைகள் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வரை ஒத்திவைப்பு நைஜீரியாவில் கடத்தப்பட்ட முன்னூறு மாணவர்கள் விடுவிப்பு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நியூசிலாந்தில் நடைபெறும் மகளிர் உலகக்கோப்பை போட்டி அட்டவணை அறிவிப்பு சீனாவின் ஊஹானில் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவி தற்போது வரை ஏழு கோடிக்கும் மேலான மக்களை பாதித்திருக்கிறது கோவிட் தொற்று இத்தொற்றினால் இதுவரை சுமார் பதினேழு லட்சம் பேர் உயிரிழந்திருக்கின்றனர் இத்தொற்றிலிருந்து மக்களை காப்பாற்ற பல நாடுகள் நிறுவனங்கள் இத்தொற்றிற்கான தடுப்பூசியை கண்டுபிடிப்பதில் முனைப்போடு இருந்தன இறுதியில் இம்மாதம் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஃபைசர் தடுப்பூசி மக்களை வந்தடைந்தது இத்தடுப்பூசியை முதலில் பயன்படுத்திய நாடானது பிரிட்டன் எனினும் இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்ட சிலருக்கு இதனால் ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன அடுத்ததாக அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள ஒரு சுகாதாரத்துறை முன்னணி ஊழியருக்கு ஃபைசர் தடுப்பூசி செலுத்தப்பட்டது தொடர்ந்து அமெரிக்காவில் பல மாநிலங்களுக்கு தடுப்பூசிகள் மக்களின் பயன்பாட்டிற்கென அனுப்பப்பட்டு வருகின்றன இதற்கிடையே கோவிடின் மற்றொரு வகை தொற்று பிரிட்டனில் வேகமாக பரவி வருவதாக செய்திகள் வெளியாகின இதுகுறித்து பேசிய உலக சுகாதார அமைப்பின் நிர்வாக இயக்குநர் ராயன் அதிகாரிகள் புதிய தொற்றின் பரவலை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் காலப்போக்கில் தொற்றின் பல பரிமாணங்கள் வெளியாகக்கூடும் என்று கூறினார் ரஷ்ய ஆராய்ச்சியில் உருவான ஸ்புட்னிக் தடுப்பூசி இரண்டு வருடங்களுக்கு பயன் தரும் என்று இதை உருவாக்கிய ஆராய்ச்சி மையம் கூறியுள்ளது ஆனால் ஃபைசர் மற்றும் பயான்டெக் தடுப்பூசிகள் ஐந்து அல்லது ஆறு மாதங்களுக்கு மட்டுமே பயன் தரக்கூடியதாக இருக்கும் என்று கமலாயா ஆராய்ச்சி மையம் கூறியுள்ளது ஃபைசர் தடுப்பு தடுப்பூசியை பயன்படுத்தும் மூன்றாவது நாடாக உள்ளது கனடா அங்கு சுகாதாரத்துறை முன்னணி ஊழியர்கள் மற்றும் முதியோர் இல்லங்களில் தங்கியிருப்போருக்கு தடுப்பூசி முதலில் வழங்கப்படுகிறது தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தொடங்கி உள்ளதை பற்றி பேசிய கனடா பிரதமர் ட்ரூடோ தடுப்பூசியின் பயன்பாடு கோவிட் தொற்றின் முடிவிற்கான ஆரம்பம் என்றார் இதற்கிடையில் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட மற்றொரு தடுப்பூசியான மாடர்னா அவசர காலங்களில் பயன்படுத்தப்படுவதற்கு அந்நாட்டின் மருந்து கட்டுப்பாட்டு ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது இந்தோனேஷியாவில் சீன தயாரிப்பான சினோவாக் தடுப்பூசியை மக்களுக்கு கொண்டு செல்வதற்கான பணிகள் தொடங்கியுள்ளன மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக இந்த தடுப்பூசியை தாம் முதலில் செலுத்திக் கொள்ளப் போவதாக இந்தோனேஷிய பிரதமர் ஜோகோ விடோடோ கூறியுள்ளார் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மைக்ரானுக்கு கோவிட் உறுதி செய்யப்பட்டுள்ளது அவர் பதினான்கு நாட்கள் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களிடையே தடுப்பூசி பற்றி நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கென அமெரிக்க துணை அதிபர் மைக் பைன்ஸ் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டார் இந்த நிகழ்ச்சி தொலைக்காட்சி வழியாக ஒளிபரப்பப்பட்டது ஐரோப்பாவில் கோவிட் தொற்றின் மூன்றாவது அலையில் தொற்று வேகமாக பரவி வருவதால் பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி போன்ற பல நாடுகளில் கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன அதே நேரத்தில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை ஒட்டி சில தளர்வுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன இதற்கிடையே கோவிட் தொற்றின் தொடக்கம் மற்றும் பரவல் பற்றி விசாரணை நடத்துவதற்கென சர்வதேச நிபுணர்களை கொண்ட குழு ஒன்று வூஹானுக்கு அடுத்த மாதம் செல்ல இருக்கிறது இதுகுறித்து பேசிய குழு உறுப்பினர்களில் ஒருவர் எந்த நாட்டின் மீதும் பழி சுமத்துவதற்கு இந்த விசாரணை நடத்தப்படவில்லை என்றும் சேகரிக்கப்படும் தகவல்களின் அடிப்படையில் எதிர்காலத்தில் இதுபோன்ற தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகளை காண்பதற்கே இந்த விசாரணை நடத்தப்படுகிறது என்று கூறினார் கோவிட் தொற்றுக்கான தடுப்பூசி கோவிட் தொற்று பற்றிய தகவல்கள் உலக மக்களின் விழிப்புணர்ச்சி உலக நாடுகளில் உள்ள சுகாதாரத்துறைகளின் அர்ப்பணிப்பு ஆகிய அனைத்தும் எதிர்காலத்தில் இதுபோன்ற தொற்றை தடுக்க உதவும் என்பதே நம் நம்பிக்கை அமெரிக்காவின் புதிய அதிபராக ஜோ பைடன் பதவியேற்கும் நிகழ்ச்சி வரும் இருபதாம் தேதியன்று கோவிட் கட்டுப்பாடுகளை பின்பற்றி அமெரிக்க பாரம்பரியத்தின்படி மெய்நிகர் நிகழ்ச்சியாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே தேர்தல் பிரதிநிதிகள் சபை தனது வெற்றியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததை அடுத்து பேசிய ஜோ பைடன் பக்கங்களை புரட்ட வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது என்றார் சமீபத்தில் அமெரிக்காவில் ஜனநாயகம் பரிசோதனைக்கும் அச்சத்திற்கும் உள்ளாகியதாக கூறிய அவர் ஆனால் அமெரிக்க ஜனநாயகம் உண்மையானது சக்தி வாய்ந்தது என்று நிரூபிக்கப்பட்டிருப்பதாக கூறினார் தேர்தல் முடிவுகளை ஏற்காத குடியரசுக் கட்சி மற்றும் ட்ரம்பின் நிலைப்பாடு அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்றும் அவர்கள் மக்களின் தீர்ப்பை ஏற்கவில்லை என்பதையே காட்டுகிறது என்றார் இதற்கிடையே குடியரசுக் கட்சியின் தலைவர்களில் ஒருவரான மிச்சேல் மைக்கானெல் புதிய அதிபராக பொறுப்பேற்க இருக்கும் பைடனுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் மேலும் துணை அதிபராக பொறுப்பேற்க இருக்கும் கமலா ஹாரிஸுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்த அவர் அமெரிக்கா தனது முதல் பெண் துணை அதிபரை காணவிருப்பது மகிழ்ச்சி தருவதாக உள்ளது என்றார் இதற்கிடையே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபராக பதவியேற்க இருக்கும் ஜோ பைடனுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் பைடனுக்கு தாமதமாக வாழ்த்து தெரிவித்த சில உலக தலைவர்களில் புட்டினும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே ட்ரம்ப் நிர்வாகத்தின் தலைமை வழக்கறிஞர் வில்லியம் பார் கிறிஸ்துமஸ் திருநாளுக்கு முன்பாக பதவி விலகுவார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன அதிபர் தேர்தலில் நடந்ததாக டிரம்ப் கூறி வந்த நிலையில் வாய்ப்பே இல்லை என்று வில்லியம்பது நினைவில் கொள்ளத்தக்கது பைடனின் ஆட்சி மாற்ற நிர்வாக குழுவின் கூற்றுப்படி அமெரிக்காவின் ராணுவ தலைமையகமான பெண்டகன் ஆட்சி மாற்றுக் குழுவிடம் தேசிய பாதுகாப்பு சார்ந்த தகவல்களை பகிர்ந்து கொள்ளவில்லை என்று கூறப்பட்டுள்ளது அமெரிக்க நிர்வாகத்தின் முக்கியமான வலைத்தளங்களில் சட்டவிரோதமான தலையீடு ஏற்பட்டு வரும் நீளையில் இதுபோன்ற நடவடிக்கைகள் தேசிய பாதுகாப்புக்கு ஊறு விளைவிக்கும் என்று ஆட்சி மாற்று குழு கூறியுள்ளது இதற்கிடையே பைடனின் பதவியேற்பு நிகழ்ச்சியில் தான் பங்கேற்பது குறித்து தாம் பேச விரும்பவில்லை என்று அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார் இதனால் அவர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பது கேள்விக்குறியாகவே உள்ளது எது எப்படி இருந்தாலும் வரும் இருபதாம் தேதியன்று அமெரிக்காவின் புதிய அதிபராக ஜோ பைடன் பதவியேற்கும் நிகழ்ச்சி உலக நாடுகளாலும் மக்களாலும் ஊடகங்களாலும் உன்னிப்பாக கவனிக்கப்படும் என்பது மட்டும் நிச்சயம் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலக வேண்டுமா கூடாதா என்பதற்கான கருத்தறியும் வாக்கெடுப்பு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று நடைபெற்றது இந்த கருத்தறியும் வாக்கெடுப்பில் ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு விலக வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு சுமார் ஐம்பத்தி ஒரு சதவீத பிரிட்டிஷ் மக்கள் வாக்களித்தனர் இதையடுத்து அதற்கு தேவையான ஐரோப்பிய ஒன்றியத்துடன் உடனான ஒப்பந்தம் குறித்த நாடாளுமன்ற ஒப்புதலை பெறும் நடவடிக்கைகள் தொடங்கின அரசுக்கும் நாடாளுமன்றத்திற்கும் இடையே வேறுபட்ட கருத்துக்கள் இருந்ததால் பிரச்சினை தொடர்ந்து நீடித்தது அரசியல் நெருக்கடியின் காரணமாக கருத்தறியும் வாக்கெடுப்பின் போது பிரதமராக இருந்த கேம்ரூன் பதவி விலக வேண்டிய நிலை ஏற்பட்டது அதையடுத்து பிரதமரான தெரசா மே ஐரோப்பிய ஒன்றியத்துடனான ஒப்பந்தத்திற்கு முயற்சி மேற்கொண்டார் ஒப்பந்தத்திற்கான திருத்தங்கள் மூன்று முறை பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் தோல்வியை சந்தித்ததை அடுத்து தெரசாமே பதவியிலக வேண்டிய நிலை ஏற்பட்டது அடுத்தார் போரிஸ் ஜான்சன் பிரிட்டனின் பிரதமரானார் அவரும் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து சென்றார் சென்ற ஜனவரி மாதம் பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு விலகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டது ஆனால் ஒன்றியத்தை விட்டு விலகிய பிறகு ஒன்றியத்திற்கும் பிரிட்டனுக்கும் இடையேயான பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும் ஒப்பந்தம் இவ்வருடம் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் எட்டப்பட வேண்டும் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டது எனினும் இதுவரை தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன முடிவு ஏதும் எட்டப்படவில்லை இதற்கு இடையே ஐரோப்பிய கமிஷன் தலைவர் உர்சுலா சில நாட்களுக்கு முன்பு பேசுகையில் ஒப்பந்தம் எட்டக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவு என்று கூறியிருந்தார் அதேபோன்று பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சனும் ஒப்பந்தம் இன்றியே பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிவித்திருந்தார் தற்போதைய நிலவரப்படி ஒப்பந்தம் குறித்து பேசிய ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான பிரதிநிதி மிசெல் பர்னியர் ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு சில மணி நேரங்களே மிஞ்சி இருப்பதாக ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் பேசுகையில் கூறினார் அது மட்டுமல்லாது இரு தரப்பினருக்கும் இது உண்மைக்கான தருணம் என்று கூறிய அவர் ஒப்பந்தத்திற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் எனினும் அதற்கான பாதை மிகவும் குறுகியதாக இருப்பதாகவும் தெரிவித்தார் இப்பிரச்சனை குறித்து பேசிய பிரதமர் போரிஸ் ஜான்சன் தொடர்ந்து பேச்சு நடத்த பிரிட்டன் தயாராக இருப்பதாகவும் ஆனால் பல இடைவெளிகளை இணைக்க வேண்டிய சவால் தொடர்ந்து நீடிப்பதாகவும் கூறினார் ஒப்பந்தம் பற்றி கருத்து தெரிவித்த ஐரோப்பிய கமிஷன் தலைவர் உர்சுலா இரு நாடுகளுக்கும் இடையே மீன் வளத்தில் மீதான உரிமை உட்பட பல குறிப்பிடத்தக்க கருத்து வேறுபாடுகள் இருப்பதாகவும் இவற்றை சீர் செய்வது பெரும் சவாலாக இருப்பதாகவும் தெரிவித்தார் இதற்கிடையே பிரிட்டிஷ் உழைப்பாளர் கட்சியின் தலைவர் சர் கியர் ஸ்டார்மர் பேசுகையில் பிரெக்ஸிட் ஒப்பந்தத்தை பிரிட்டிஷ் மக்களுக்கு வழங்குவது அரசின் பொறுப்பு என்று கூறினார் மொத்தத்தில் பிரெக்சிட் ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நாட்கள் செல்ல செல்ல குறைந்து வருகின்றன என்றும் கூறலாம் ஆம் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்பு ஒப்பந்தம் ஏற்படக்கூடும் என்ற நம்பிக்கையும் கொள்ளலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் லண்டன் நகரில் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு எல்லா ஆடுகீஸ் டெப்ரா என்ற ஒன்பது வயது சிறுமி உயிரிழந்ததற்கு காற்று மாசுதான் காரணம் என்று லண்டன் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ஒரு உயிரிழப்பிற்கு காற்று மாசுதான் காரணம் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது இதுவே முதன்முறையாகும் நெரிசலின் போது ஏற்படும் காற்று மாசினால் சிறுமிக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அதுவே காற்று மாசிற்கு காரணமானது என்று தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது பதினெட்டு மாதங்களில் இரண்டாவது முறையாக தென் அமெரிக்காவின் அர்ஜென்டினா மற்றும் சிலி நாடுகளில் முழுமையான சந்திர கிரகணம் காண கிடைத்தது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் பயணித்த சில நிமிடங்களுக்கு இப்பகுதியை முழுமையான இருள் சூழ்ந்து கொண்டது என்று அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன ரஷ்ய உளவுத்துறை அதிகாரிகள் நினைத்திருந்தால் எதிர்க்கட்சித் தலைவர் நாவல்னியை கொன்றிருக்க முடியும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் கூறியுள்ளார் வருடாந்திர பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய அவரிடம் சில மாதங்களுக்கு முன்பு நாவல்னியின் உடலில் நாவிஷாக் விஷப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு ரஷ்ய அரசுதான் காரணம் என்று கூறப்படுவது குறித்து கேள்வி எழுப்பியபோது அதிபர் இவ்வாறு பதில் கூறினார் மேலும் நாவல்னி நீ அமெரிக்க உளவுத்துறையோடு தொடர்பு கொண்டிருப்பதாகவும் இதை ரஷ்ய அதிகாரிகள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக உள்ளது என்றார் அவர் சில மாதங்களுக்கு முன்பு எதிர்க்கட்சித் தலைவர் நாவல்னிக்கு திடீரென்று உடல் நலக்குறைவு ஏற்பட்டு அவர் அருந்திய தேநீரில் நபிஷாக் என்ற விஷம் கலந்திருந்ததாகவும் இதற்கு ரஷ்ய அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் பல நாடுகள் வலியுறுத்தியது நினைவில் கொள்ளத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சந்திரனில் கால்பதிக்க பதிக்க ஆர்டிமிஸ் திட்டத்திற்கு ஒன்பது ஆண்களும் ஒன்பது பெண்களையும் கொண்ட குழுவை அனுப்ப அமெரிக்காவின் நாசா விண்வெளி முகமை பெரும் முயற்சி எடுத்து வருகிறது இக்குழுவில் இந்திய அமெரிக்கரான ராஜாச்சாரியும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது பதினெட்டாயிரம் விண்ணப்பதாரர்களில் இந்த பதினெட்டு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க நாடாளுமன்றத்தில் எழுநூற்று நாற்பது பில்லியன் டாலர் மதிப்புள்ள பாதுகாப்பு கொள்கை மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே லடாக் பகுதியில் உள்ள பதற்றம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது சீனா இப்பகுதியில் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது இது அமெரிக்க அரசு இந்தியா போன்ற நட்பு நாடுகளுக்கு வழங்கும் ஆதரவை எதிரொலிப்பதாக உள்ளது என்பது அரசியல் ஆய்வர்களின் கருத்தாகும் மகளிருக்கான ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நியூசிலாந்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாண்டின் மார்ச் மாதம் நான்காம் அன்று தொடங்கும் இப்போட்டிகளில் எட்டு நாடுகள் பங்கேற்கின்றன ஏப்ரல் மூன்றாம் அன்று இறுதிப் போட்டி கிரைஸ்ட் சர்ச்சில் நடைபெறும் சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹாங்காங் சீனாவின் ஆதிக்கத்தில் உள்ள மற்றுமோர் கம்யூனிஸ்ட் நகரமாக உருவாகி வருவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ கூறியுள்ளார் மேலும் ஹாங்காங்கின் ஜனநாயக ஆதரவு பத்திரிகையாளரான ஜி பி லாய் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு அவர் கண்டனம் தெரிவித்தார் ஜனநாயகத்திற்கு எதிராக தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுத்து வருவதால் பிரிட்டிஷ் அரசால் ஹாங்காங் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட போது ஹாங்காங்கில் ஐம்பது ஆண்டுகளுக்கு சுதந்திரம் பாதுகாக்கப்படும் என்ற உறுதியை சீன அரசுள்ளதாக கூறினார் தென் அமெரிக்க நாடான வென்சுலாவிலிருந்து ட்ரினிடாட் டொபாக்கோ தீவுகளுக்கு சென்று கொண்டிருந்த படகு இரண்டாக உடைந்ததில் பதினான்கு பேர் உயிரிழந்தனர் இதில் பெரும்பாலானோர் குடிபெயர்ந்தவர்கள் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவம் குறித்த விசாரணைக்கு வென்சுலா அரசு உத்தரவிட்டுள்ளது எத்தியோப்பியாவில் பிரதமர் அபி அகமது தலைமையிலான மைய அரசுக்கும் டிகிரே மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இடையே கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து நடைபெற்று வரும் உள்நாட்டுப் போரின் காரணமாக இருபது லட்சத்திற்கும் மேலான குழந்தைகள் மனிதாபிமான உதவியை பெற முடியாமல் இருக்கின்றனர் என்று ஐநா கூறியுள்ளது எத்தியோப்பியாவிலிருந்து அண்டை நாடான சூடானுக்கு அகதிகளாக சென்றவர்களுக்கும் உள்நாட்டிலேயே குடிபெயர்ந்திருப்பவர்களுக்கும் அரசின் கட்டுப்பாடுகளினால் உணவு மருந்து எரிபொருள் ஆகியவற்றை சென்று சேர்ப்பது கடினமாக உள்ளது என்று ஐநா தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து மனிதாபிமான உதவியும் வழங்கப்பட்டு வருவதாக அரசு கூறுகிறது நைஜீரியாவின் கட்சினா மாகாணத்தில் உள்ள பள்ளி ஒன்றிலிருந்து கடத்தப்பட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்து பேசிய அந்நாட்டின் அதிபர் முகமது புகாரி துப்பாக்கிச்சூடு ஏதும் இல்லாமல் இம்மாணவர்கள் மீட்கப்பட்டதாக கூறியுள்ளார் வேறு எந்த நிபந்தனையின் பேரில் இந்த மாணவர்கள் விடுவிக்கப்பட்டனர் என்பது தெரியவில்லை இந்த கடத்தலுக்கு நைஜீரியாவில் செயல்படும் தீவிரவாத அமைப்பான போகோஹராம் பொறுப்பேற்றுக் கொண்டது மாணவர்கள் மேற்கத்திய கல்வி கற்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டை வலியுறுத்த இந்த குழு மாணவர்களை கடத்தியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன துருக்கியின் பாதுகாப்பு அமைப்புகளில் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணைகள் பணியமர்த்தப்படுவதற்கு அமெரிக்கா ஆட்சேபம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக அமெரிக்கா துருக்கியின் மீது பொருளாதார தடைகளை விதித்துள்ளது நேட்டோவின் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தோடு இந்த ஏவுகணைகள் பொருந்தக்கூடிய தன்மையை பெற்றிருப்பதால் இது நேட்டோ நாடுகளின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்று அமெரிக்கா கூறியுள்ளது துருக்கியும் ரஷ்யாவும் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன போலாந்து கால்பந்தாட்ட வீரர் ராபர்ட் லெவன்டோவ்ஸ்கி சிறந்த கால்பந்தாட்ட வீரருக்கான சர்வதேச கால்பந்தாட்ட கூட்டமைப்பின் விருதை பெற்றுள்ளார் முப்பத்தி இரண்டு வயது லெவெண்டோவ்ஸ்கி நாற்பத்தி ஏழு ஆட்டங்களில் ஐம்பத்து ஐந்து கோல்களை அடித்து சாதனை படைத்துள்ளார் மகளிருக்கான சிறந்த கால்பந்தாட்ட வீராங்கனை விருதை பெற்றுள்ளார் மேன்செஸ்டர் சிட்டி குழுவை சேர்ந்த லியூசி ப்ரோன்ஸ் இவ்விருதுகள் சுரீச்சில் அறிவிக்கப்பட்டன சீனா பாகிஸ்தானுக்கு ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் கடனுதவி வழங்க இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன சமீபத்தில் சவுதி அரேபியாவிடமிருந்து பாகிஸ்தான் பெற்ற இரண்டு பில்லியன் டாலர் கடனை திருப்பித் தருவதற்காக சீனாவிடமிருந்து இந்த கடனுதவியை பாகிஸ்தான் பெறுவதாக தெரிகிறது சவுதி அரேபியாவிற்கு திருப்பித் தர வேண்டிய தொகை இரண்டு தவணைகளாக தரப்படும் என்றும் தெரிகிறது அமெரிக்க அரசு முகமைகளின் இணையதளங்களின் மீது மறைமுகமாக சைபர் தாக்குதலில் ரஷ்யா ஈடுபட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மைக் பாம்பியோ குற்றம் சாட்டியுள்ளார் நாற்பதிற்கும் மேற்பட்ட மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் வாடிக்கையாளர்கள் வைரஸ் தாக்குதலுக்கு உட்பட்டதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளதாக பாம்பியோ கூறியுள்ளார் அமெரிக்க அரசின் இணையதளங்களின் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருப்பது தெளிவாகியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் சைபர் தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களில் எண்பது சதவீத வாடிக்கையாளர்கள் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் என்றும் மைக்ரோசாப்ட் நிறுவன தலைவர் பிராட் ஸ்மித் தெரிவித்துள்ளார் பெல்ஜியம் பிரிட்டன் கனடா இஸ்ரேல் மெக்சிகோ ஸ்பெயின் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட் ஆகிய நாடுகளில் உள்ளவர்களும் இந்த சைபர் தாக்குதலால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்மித் கூறியுள்ளார் பிரான்சில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு நடந்த பயங்கரவாத தாக்குதல்களின் பின்னணியில் அந்நாட்டு அமைச்சரவை இஸ்லாமிய பயங்கரவாத சக்திகளை எதிர்கொள்வதற்கான மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது இந்த மசோதாவின்படி வெறுப்பு பேச்சு தகவல்கள் மற்றும் பயங்கரவாதத்தை போதிக்கும் பள்ளிகள் என்று கூறப்படும் அமைப்புகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் இதுகுறித்து பேசிய பிரான்ஸ் பிரதமர் காஸ்டெக்ஸ் இந்த மசோதாவின் மூலம் இஸ்லாமிய மக்கள் பயங்கரவாதிகளின் பிடியிலிருந்து விடுதலை பெறுவார்கள் என்று கூறியுள்ளார் மேலும் இஸ்லாமிய சமயம் சார்ந்த அமைப்புகள் பிரான்ஸ் நாட்டின் குடியரசு கொள்கைகளுக்கு உடன்பட்டால் மட்டுமே அவர்களுக்கு நிதி உதவியும் அனுமதியும் வழங்கப்படுவதற்கு இந்த மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது சீனாவின் வடக்கு பகுதியில் உள்ள தன்னாட்சி பெற்ற மங்கோலியாவின் ஜிலின் ஹாட் நகரில் மங்கோலிய குதிரைகள் பந்தயத்துடன் கூடிய குளிர்கால கண்காட்சி தொடங்கியுள்ளது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியையொட்டி நடைபெற்ற குதிரை பந்தயத்தில் ஏராளமான மங்கோலிய குதிரைகள் அணிவகுத்து சென்றதை நாட்டின் பல பகுதிகளிலும் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர் தொடர்ந்து கலாச்சார நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன மங்கோலிய இசையும் ஒழிக்க செய்யப்பட்டது பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலாக வன்முறை தாக்குதல் மற்றும் சண்டை சூழலை சந்தித்து வரும் ஆப்கானிஸ்தானில் அமைதியை நிலைநாட்ட கத்தார் தலைநகர் தோஹாவில் ஆப்கன் அரசுக்கும் தாலிபான்களுக்கும் இடையே கடந்த செப்டம்பர் மாதம் முதல் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன தற்போது வரை ஒப்பந்தம் ஏதும் எட்டப்படாத நிலையில் இந்த பேச்சுவார்த்தைகள் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வரை தற்காலிகமாக ஒத்தி போடப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தைகள் ஆப்கானிஸ்தானில் நடைபெற வேண்டும் வெளிநாட்டில் அல்ல என்ற கருத்தை ஆப்கன் அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது இனி பேச்சுவார்த்தைகள் எந்த பாதையில் முன்னெடுத்து செல்லப்படுகின்றன வன்முறை குறையுமா சண்டை நிறுத்தம் செயல்படுத்தப்படுமா ஆப்கானிஸ்தான் அமைதி காணுமா என்பதெல்லாம் பேச்சுவார்த்தை தொடங்கிய பிறகு தெரிய வரும் என்றே நம்பலாம் நேபாள நாடாளுமன்றத்தை கலைக்க அந்நாட்டு பிரதமர் கே பி ஷர்மா ஒலி பரிந்துரை செய்துள்ளார் தலைநகர் காட்மண்டுவில் அவசர அமைச்சரவை கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார் இதில் முக்கிய அமைச்சர் மற்றும் தலைவர்கள் பங்கேற்று ஆலோசனை நடத்தினர் ஆளும் கட்சியான சிபிஎன் கட்சியினரிடையே ஏற்பட்டுள்ள பிளவு காரணமாக இந்த அவசர கூட்டம் நடைபெற்றதாகவும் இதில் நாடாளுமன்றத்தை கலைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் எரிசக்தித்துறை அமைச்சர் பார்ஷமன் பன் தெரிவித்துள்ளார் மேலும் அதிபர் பிந்தியாதேவி பண்டாரியின் ஒப்புதலுக்காக அமைச்சரவையின் தீர்மானம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இத்தாலி வென்ற கால்பந்தாட்ட உலகக்கோப்பையின் கதாநாயகனான பவுலோ ரோசி காலமானார் அவருக்கு வயது அறுபத்தி நான்கு இவர் இப்போட்டித் தொடரில் அதிகமான கோல்களை அடித்த சர்வதேச கால்பந்தாட்ட அரங்கில் இத்தாலியின் ரோசி தலைசிறந்த ஆட்டக்காரர்களில் ஒருவராக கருதப்படுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜப்பானில் நடக்கவிருக்கும் ஒலிம்பிக் போட்டிகளுக்கான ஒலிம்பிக் ஜோதி வரும் மார்ச் மாதம் இருபத்து ஐந்தாம் தேதி முதல் ஜப்பான் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் காட்சிப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தனது நூற்று இருபத்து ஒரு நாள் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு ஒலிம்பிக் ஜோதி ஜூலை மாதம் இருபத்து மூன்றாம் அன்று தலைநகர் டோக்கியோவின் தேசிய விளையாட்டு அரங்கில் நடைபெறும் தொடக்க விழாவை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தென்கொரியாவின் கூண்டு விளக்குகள் திருவிழாவை யுனெஸ்கோ அமைப்பு பாதுகாக்கப்பட வேண்டிய பாரம்பரியமாக அறிவித்துள்ளது இந்த திருவிழா பல நூற்றாண்டுகளாக கொண்டாடப்பட்டு வருகிறது இத்திருவிழாவின் போது வண்ணமயமான அலங்கார கூண்டுகளுக்குள் ஏற்றப்படும் விளக்குகள் தெருக்களிலும் வீடுகளிலும் பொது இடங்களிலும் காட்சிப்படுத்தப்படுகின்றன இது நல்லெண்ணத்தையும் நேர்மறையான சிந்தனையையும் வளத்தையும் தருவதாக தென்கொரிய மக்கள் நம்புகின்றனர் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதுகை நியூஸ் டூ தௌசண்ட் செவன் அட் ஜிமெயில் டாட் காம்